பண்ணி நம்ம தம்பி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ வீட்டில் வந்துட்டு பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதற்கு பணமானது ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. அப்படிப்பட்ட பணம் நம்ம வீட்டில் தங்க மாட்டேங்குது, பணம் வந்தால் விரைய செலவாகிட்டே இருக்குன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில காரணிகளை கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு பணம் அவ்வளோ சீக்கிரம் தங்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் முதலாவதாக குறிப்பிடப்படுறது பார்த்திங்கன்னா, வீட்டில் சண்டை சச்சரவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா, அந்த சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி வந்து வாசம் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு பணத்துக்கு வந்துட்டு தட்டுப்பாடு ஏற்படும், நிதி நிலைமையில் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனால் முடிஞ்சளவுக்கு அதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இப்போ பூஜை அறை இருக்குது அப்படின்னா, பூஜை அறையில் வந்துட்டு எதிரெதிரே இரண்டு சாமி சிலைகளை வைக்கக்கூடாது. அப்படி வைத்திருந்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு பணத்துக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ரொம்பவே சிதைந்து போயிடுது, சாமி படங்கள் சிதைந்து கிடக்கு, அல்லது வந்துட்டு ரொம்ப சிதலம் அடைந்து போச்சு, அதை வந்துட்டு பூஜை அறையில் வச்சு பயன்படுத்தலாமா அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வீட்டில் அலங்காரத்துக்காக செடிகள் நிறைய பயன்படுத்துவோம். அந்த மாதிரி செடிகள் பயன்படுத்தும் போது சில பேர் இன்டோர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பாங்க, அதுலேயும் இந்த முள்முள்ளாக இருக்கிற செடியெல்லாம் வாங்கி வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கும்போது கட்டாயமாக அதில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, சில பேர் காசு போட்டு மணி பிளான்ட் அப்படின்னு வாங்கி அதை வளர்த்தோம்னா நம்ம வீட்டில் மணி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்ட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வாஸ்துப்படி அது எப்படியும் நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னா அது துளசி அப்படிங்கிறது. அந்த துளசி இல்லாத வீட்டில் தான் வந்துட்டு பணத்துக்கு பற்றாக்குறை வரும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதே போல் இப்போ சில கடிகாரம் பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அது ஓடாத நிலையில் இருக்குது அல்லது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதை சரி பண்ணிடுறது நல்லது, அல்லது அதுக்கு பதிலாக புதுசாக வாங்கி வச்சுறது நல்லது. ஓடாத கடிகாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு 6 மணிக்கு மேலே பெண்கள் வந்துட்டு அந்த தலை சீவி அந்த நேரத்தில் தான் தலை கோதுவாங்க அல்லது நகம் வெட்டுறாங்க, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக அங்கே லக்ஷ்மி தேவி வாசம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது. அதே போல் அடுப்பில் சில பேர் தெரியாதனமாக பண்ணுறது தான், இதெல்லாம் தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. இந்த சிக்கெடுக்கிற முடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் உருட்டி அப்படியே போட்டுறது. அது பக்கத்தில் நெருப்பு இருக்குது அப்படின்னா அதில் பட்டு ஒரு கருகிய வாடை வரும் இல்லைங்களா, அந்த வாடை வர்ற இடத்துல எக்காரணம் கொண்டும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது நண்பர்களே. அதனால் இதில் எல்லாம் ரொம்பவே தெளிவாக இருங்க. இதில் ஏதாச்சும் நடக்குது அப்படிங்கும் போது கட்டாயமாக நம்ம வீட்டில் பணப்பற்றாக்குறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடுறோம். மறக்காம இந்த பதிவை உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம். நம்ம தம்பி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.